வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டிஆர்பி இங்கிலீஷ் ரிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நடக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஒவ்வொரு பார்ட்டை நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் யாருன்னா ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இதுக்கு மேலே நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து நம்ம பார்ப்போம். ஃப்ரான்சிஸ் பேக்கன், ஸோ இவர் எழுதுன இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சில எஸ்ஏஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பி சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால் இவரை பற்றின விஷயத்தை வந்து நான் ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து எப்போ வந்து பிறந்தார் அப்படின்னா January 22, 1561 லண்டனில் வந்து இவர் பிறந்திருக்காரு. இவருடைய ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் இஸ் எஸ்ஏஸ் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1597. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இவருடைய எஸ்ஏஸ் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 58 எஸ்ஏஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 58 எஸ்ஏஸ் இருக்குது. இது மொத்தமாக வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரே பார்ட்டாக கொடுக்காம ஃபர்ஸ்ட் எடிஷன், செகண்ட் எடிஷன், தேர்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு எடிஷனாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதில் ஃபர்ஸ்ட் எடிஷன் மட்டும் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணார் அப்படின்னா 1597 மொத்தம் வந்து 10 எஸ்ஏஸ் மட்டும்தான் அதில் வந்து எடுத்திருக்கு. அது மட்டும் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் எடிஷன் அப்படின்னும்போது 1621 ஒரு 38 எஸ்ஏஸ் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இன்னொன்று லாஸ்ட்டு தேர்ட் எடிஷனை பொறுத்த வரைக்கும் 1625 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. மொத்தம் 58 எஸ்ஏஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஸ்சன்ஸ். ஸோ எப்போ வந்து எந்தெந்த எஸ்ஏஸ் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இன் 1605 பேக்கன் பப்ளிஷ் இஸ் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங். ஸோ அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா பேக்கன் பப்ளிஷ் பண்ணார் 1605. இது வந்து யாருக்கு வந்து டெடிகேட் பண்ணார் அப்படின்னா ஜேம்ஸ், கிங் ஜேம்ஸ் I, இவங்களுக்கு தான் வந்து பப்ளிஷ் பண்ணார். ஏன் வந்து இவங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவருக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த டைமில் வந்து இவர் தான் அங்கே வந்து கிங்காக இருந்திருப்பார். இவருடைய பேக்கன் இருந்த காலத்தில் வந்து இவர் தான் வந்து கிங்காக இருந்திருப்பார். ஸோ அதனால் வந்து இந்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து இவருக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் க்வெஸ்சன்ஸ், இது வந்து ஆஃப் ட்ரூத் அப்படின்ற ஒரு எஸ்ஏஸ்லேருந்து தான், பேக்கனுடைய எஸ்ஏஸ்லேருந்து தான் நம்ம வந்து இது எடுத்திருக்கோம். அதில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிலேட் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இவர் யார் அப்படின்னா ஒரு ஆன்ஷியன்ட் ரோமர் கவர்னர் ஆஃப் ஜூடாஸ். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்ஷியன்ட் ரோமன் கவர்னரு. இவரை வந்து பார்த்திங்கன்னா பேக்கன் வந்து என்ன மாதிரி காமிச்சிருக்காரு அப்படின்னா, இந்த எஸ்ஏவில் ஈ வாஸ் நாட் மச் இன்ட்ரெஸ்டட் இன் நால் நோயிங் த மீனிங் ஆஃப் ட்ரூத். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத் அப்படின்ற உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு கேரக்டரை வந்து ஆஃப் ஸ்டடீஸ் சாரி ஆஃப் ட்ரூத் அந்த ஒரு எஸ்ஏஸில் வந்து காமிச்சிருப்பார். இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்டிக்கல் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஸ்கெப்டிக்கல் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கன் இவர் காமிச்சிருப்பார் இந்த ஆஃப் ட்ரூத் அப்படின்ற ஒரு எஸ்ஏஸில். ஸோ நெக்ஸ்ட் வந்து த டிஸ்கவரி ஆஃப் ட்ரூத் இன்வால்வ் எ லாட் ஆஃப் டைம் அண்ட் லேபர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொட்டேஷன்ஸ் தான், லைன்ஸு. ஸோ இதில் வந்து மேபி இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. த டிஸ்கவரி ஆஃப் ட்ரூத் இன்வால்வ்ஸ் எது எது இருக்குது அப்படின்னா, ஒன்று வந்து டைமு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லேபர். இன்னொன்று பேக்கன் கம்பேர்ஸ் ட்ரூத் வித்து டேஷ் அப்படின்னு கேட்டாக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா த கிளியர் டே லைட். ஸோ பேக்கன் வந்து பார்த்திங்கன்னா இந்த உண்மையை வந்து எது கூட வந்து ஒரு கம்பாரிசன் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு கிளியர் டே லைட்டு கூட கம்பாரிசன் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு த டோன் ஆஃப் எஸ்ஏ ஆஃப் ட்ரூத். ஸோ இதில் ஆஃப் ட்ரூத்தில் என்ன மாதிரியான டோனை வந்து பேக்கன் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா டிங் டாக் டிக்ஸ் அப்படின்ற ஒரு டோனை வந்து இவர் யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டிவிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ். ஸோ இவருடைய பிளேஸை வந்து பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியருடைய பிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டிவிஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2019 நடந்த எக்ஸாம்லேயும் வந்து இந்த க்வெஸ்சன்ஸும் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா லேட் 1580s 1594 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
செகண்ட் ஃபேஸ் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1594லேருந்து 1599 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தேர்ட் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1599லேருந்து 1608 வரைக்கும் வந்துருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் ஃபேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிஜிடிஆர்பி சிலபஸில் மெஷர் ஃபார் மெஷர், அப்புறம் மேக்பெத், ஆண்டனியோ கிளியோபாட்ரா, ஸோ இந்த மூணு ட்ராமாவும் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மூணு பிளேவும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஃபேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காரு. அதே மாதிரி ஃபோர்த்து ஃபேஸஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 1608 to 1613 வரைக்கும் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான பிளே, இவருடைய லாஸ்ட்டு பிளே என்னது அப்படின்னா தி டெம்பஸ்ட். இந்த டெம்பஸ்ட் அப்படின்ற பிளே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பேக்கன் இன் நோன் ஆஸ் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸேஸ். ஸோ இது வந்து தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ தெரில அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபாதர் தான், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா பேக்கன் தான் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அப்பாலஜி ஃபார் போயட்ரி. ஸோ அப்பாலஜி ஃபார் போயட்ரி வந்து எழுதுனது யார் அப்படின்னா பிலிப் சிட்னி. இவர் வந்து பார்த்திங்கன்னா 1595 வந்து இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருப்பார். இது வந்து இன்னொரு பேரும் வந்து இருக்குது, டிஃபென்ஸ் ஆஃப் போயசி அப்படின்னும் வந்து இதை சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வந்து இதை எழுதினார் அப்படின்னா ஒரு இன்னொரு ஒர்க்குக்கு ஒரு ஆன்சர் பண்ணுற மாதிரி, ஒரு ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஒர்க் அப்படின்னா ஸ்டீஃபன் காசனுடைய த ஸ்கூல் ஃபார் அப்யூஸ். ஸோ இந்த ஒரு ஒர்க் வந்து எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1579. ஸோ இந்த 1579 பப்ளிஷ் ஆன ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்போசிங் பண்ணுற மாதிரி பிலிப் சிட்னி வந்து கொஞ்சம் ரிப்ளை பண்ணுற மாதிரி அப்பாலஜி ஃபார் போயட்ரி அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து இவர் வந்து 1595 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஷேக்ஸ்பியர் வாஸ் பார்ன் ஆன், ஸோ எப்போ வந்து அவர் வந்து பிறந்தார் அப்படின்னா April 23rd, 1564 வந்து அவர் வந்து பிறந்திருப்பார். அதே மாதிரி எங்கே வந்து பிறந்தார் அப்படின்னா ஸ்டான்ஃபோர்ட் ஆன் ஆவன். ஸோ இந்த ஒரு பகுதியில் தான் வந்து அவருடைய பான். அதே மாதிரி அவர் வந்து எப்போ இறந்தார் அப்படின்னா சேம் April 23rd தான், 1616 வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இறந்திருப்பார். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஷேக்ஸ்பியர் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 37 பிளேஸ் எழுதியிருப்பார். இவர் மொத்தம் வந்து 154 சானாட்ஸையும் வந்து எழுதியிருப்பார். இந்த 37 ட்ராமாஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 குரூப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து காமெடியஸ்னு, இன்னொன்று ட்ராஜடியஸ், இன்னொன்று ட்ராஜிக் காமெடியஸ் ஆர் ரொமான்ஸ், இன்னொன்று ஹிஸ்ட்ரியஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரோமன் பிளேஸ். ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவருடைய 37 பிளேஸையும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடியிலேருந்து எடுத்திருக்கோம். ஸோ ஸ்பானிஷ் ட்ராஜடியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆண்ட்ரியான்ற ஒரு கேரக்டர் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆண்ட்ரியா அப்படின்ற கேரக்டர் வந்து ஒரு ஸ்பானிஷ் கோர்ட்டியர். இவர் வந்து யார் வந்து சாகடிச்சது அப்படின்னா பல்தாசர். ஸோ பல்தாசர் அப்படின்றவர் யார் அப்படின்னா பிரின்ஸ் ஆஃப் போர்ச்சுகல். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸ்பானிஷ் ட்ராஜடியோட சப்டைட்டில் என்ன? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டுட்டுருக்கிற ஒரு க்வெஸ்சன், இரானிமா இஸ் மேட் அகைன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ் ட்ராஜடியோட இன்னொரு டைட்டில். அடுத்தது இரானிமாஸ் பிளே. ஸோ இதில் ஸ்பானிஷ் ட்ராஜடிக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளே வித்தின் அ பிளே அப்படின்னு வந்து ஒரு பிளே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து யார் வந்து டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னா இரானிமா தான் டைரக்ட் பண்ணுவார். ஸோ அதனுடைய பிளேவுடைய நேம் என்ன அப்படின்னா சாலமன் பிரெசிடா. சாலமன் அண்ட் பிரெசிடா அப்படின்றது அந்த பிளேவுடைய பிளே வித்தின் அ பிளேவுடைய நேம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஸ்சன்ஸ் தான் இதுவும். ஸோ நெக்ஸ்ட்டு எலிசபெத்தன் ட்ராஜடியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து தாமஸ் கிட் எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணார் அப்படின்னா 1582 to 1592. ஸோ இந்த ஒரு பிட்வீன் பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ராஜடியை எழுதியிருப்பார். ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிசபெத்தன் ட்ராஜடி அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஒரு ரிவிஞ்ச் ட்ராஜடி இல்லை ஒரு ரிவிஞ்ச் பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த புக்கோடைய ஃபஸ்ட்டு பேஜ், த ஸ்பானிஷ் ட்ராஜடி
இல்லைனா எனக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது அப்படின்னா இரோனிமா இஸ் மேட் அகைன். அது மட்டும் இல்லாமல் அந்த பேஜில் வந்து வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா கண்டெய்னிங் த லேமெண்டபிள் எண்ட் ஆஃப் டான் ஆர்ஷியோ அண்ட் பெல்லெம்பிரியா வித் பிட்டிஃபுல் டெத் ஆஃப் ஓல்ட் இரோனிமா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கோடைய ஃப்ரண்ட் பேஜில் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அடிக்கடி வந்து ஃப்ரண்ட் பேஜை வந்து கொஷின்ஸ் கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், தி வேஸ்ட்லேண்ட். ஸோ ரிட்டன் பை டிஎஸ் எலியட். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு போயம் டிஎஸ் எலியட் எழுதின வேஸ்ட்லேண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 செக்ஷனாக வந்து இந்த போயமை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் செக்ஷன் த பரியல் அண்ட் தி டெட். ஸோ செகண்ட் செக்ஷன் த கேம் ஆஃப் செஸ், தேர்ட் வந்து த ஃபயர் செர்மன், ஃபோர்த் த டெட் பை வாட்டர், லாஸ்ட் செக்ஷன் வாட் த தண்டர் செட். ஸோ இது வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இது வந்து ஆர்டராக மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சப்போஸ் தேர்ட் செக்ஷன் என்ன, இல்லை ஃபிஃப்த் செக்ஷன் என்ன, ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்ன, இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் செகண்ட் செக்ஷன் எது அதை வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரிவிஷன் ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் ரிப்ளை யூ. தேங்க்யூ.